இப்போ நம்ம வெல்லம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களில் புழுங்கலரிசி ஒரு கிளாஸு, இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பாதி ரேஷன் அரிசி புழுங்கலரிசியும் பாதி இட்லி அரிசியும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அப்படி போட்டுக்கலாம், இல்லைனா மொத்தமாகவே இட்லி அரிசி போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்து இந்த கிளாஸில் இந்த கால் அளவுக்கு நான் உளுந்து எடுத்து ஊற வச்சேன். 5 மணி நேரத்து 5 to 6 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும். நல்லா தேங்காவை இது மாதிரி பல்லு பல்லாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை துருவியும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன் நான். பேக்கிங் சோடா 2 pinch, ஏலக்காய் பவுடரு 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் உப்பு தேவையான அளவுக்கு. வெல்லம் நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன், அதனால் இந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் எடுத்துருக்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் கூட்டி குறைச்சிக்கலாம். இதை வந்து வெல்லத்தை வந்து நம்ம வெள்ளை பாகு எடுக்க தேவையில்ல, வெள்ளத்தை லைட்டாக சூடு பண்ணி கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் 3 to 4 whistle விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அரிசி தனியாகவும் உளுத்தம் பருப்பு தனியாகவும் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை கரைசலை வச்ச நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசியை ஆட்ட போகிறோம். எனக்கு கெட்டியாக இருக்கணும், அதுக்காக வந்து தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வெள்ளை கரைசல் ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் முதல்ல வெள்ளை பாக நம்ம எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு குக்கரில் போட்டுக்கிறேன், இது 3 whistle விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெள்ளம் வச்சுருக்குறோம், 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகு வரணும்னு அவசியம் இல்லை. அரிசியை மட்டும் நான் தண்ணி இல்லாமல் ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளத்தை நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், பாகு எடுக்கலை, வெள்ளத்தை இதில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளக்கரைசலை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெள்ளக்கரைசலை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, உளுந்தும் தண்ணி இல்லாமல் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்தையும் தண்ணி இல்லாமல் போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு நம்ம இந்த தண்ணி ஊற்றாமல் வெள்ளக்கரைசிலே ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம். உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவல், அதுக்கடுத்தது வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, இது ஏலக்காய் பவுடரு 2 ஸ்பூனு, ஏலக்காய் பவுடரு சின்ன ஸ்பூனுன்றதுனால. அதுக்கடுத்தது இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து 2 pinch பேக்கிங் சோடா, ஆல்ரெடி கொஞ்சம் சர்க்கரை பாகு இருக்குது வெள்ளைப்பாகு, இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு கூட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இதில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கிறோம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நம்ம மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை, கரைச்ச உடனே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். எல்லா பாத்திரத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். இட்லியை எல்லா தட்டுலையும் ஊற்றியாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம், இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இட்லி தட்டை இதை வச்சுட்டு மூடிட்டு 1-10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 10 to 15 நிமிஷம் இட்லி நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஒட்டலை. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 to 13 நிமிஷம் ஆச்சு இட்லி வேகிறதுக்கு. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இட்லி இப்போ கட்லேருந்து எடுத்துக்கலாம். சுவையான வெள்ளை இட்லி அதாவது ஸ்வீட் இட்லி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நிம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.